சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் காஞ்சி மகா சுவாமிகளினுடைய அற்புதங்கள். கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு பெண், திருமண வயதை கடந்த பெண், அவளுடைய சம்பாத்தியத்தில் தான் குடும்பமே நடக்குது. அந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டா இந்த தம்பதிகள் கொஞ்சம் வறுமை நிலையை பார்க்கணும். ஏன்னா அந்த பெண்ணினுடைய தகப்பனாருக்கு ஏதோ உடல்நிலை அசௌகரியம், வேலைக்கு போக முடியாது. அதனால் அந்த பெண் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிடு, அப்பா உங்களுக்கு உடம்புக்கு முடியலை, நான் இருக்கிறது நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் அமைதியாக இருங்க. உங்களையும் அப்பாவா அம்மாவா ஏற்றுக்கிற ஒரு வரனுக்கு தான் நான் மனைவியாக போவேன், உங்களையும் அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு சொல்கிறது நியாயமாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் யார் அப்படி ஏற்றுப்பா? ஆனால் அந்த பெண்ணினுடைய பிடிவாதத்தை மாற்ற முடியல பெற்றோர்களால். உங்களையும் சேர்த்து பார்த்துக்கணும், அந்த மாதிரி வரன் கிடைச்சா பாருங்கள், இல்லையா நான் உங்களுக்கு மகளாகவே நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலை அந்த தம்பதிகளுக்கு மன வருத்தத்தை தருது. இவன் இப்படியே சொல்லிகிட்டு இருக்காளே, பிடிவாதமாக இருக்காளே, நம்மளையும் சேர்த்து பார்த்துக்கக்கூடிய வரன் எங்கேயாச்சும் அமையுமா? ஏன் இவன் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு கணவர் மனைவி கிட்ட சொல்கிறார். மனைவி என்ன பண்ணுறது, நானும் எவ்வளவோ முறை சொல்லியாச்சு, அவள் கேட்க மாட்டேங்கிறா. பகவான் தான் அவன் மனசை மாற்றணும். சரி, நீங்கள் இப்படியே தான் புலம்பிகிட்ருப்பீங்க, நீங்கள் மகாஸ்வாமிகளை ஒரு முறை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கணவரை கிளப்பி விடுறான். அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மகாஸ்வாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக வரார். நீண்ட ஒரு வரிசை நிற்குது, அதில் நிற்கிறார். அவர் மனசில் தன்னுடைய மகளை பற்றின அந்த எண்ணமே தான் ஓடுது. மகாஸ்வாமிகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்காரு. இவருடைய அந்த தருணம் வருது. மகாஸ்வாமிகளினுடைய திருமுகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு, கண்கள் குளமாயிட்டிருக்கு. மகாஸ்வாமிகளும் என்ன எதுன்னு ஒரு வார்த்தை கேட்குற, அவருக்கு சொல்லணுமா, அவருக்கு தான் தெரியுமே, அவர் எதுவுமே கேட்கல. வந்த அந்த பெண்ணினுடைய தகப்பனாரும் என்னுடைய மகளுக்கு இதுதான் பிரச்சனை, திருமணம் ஆகலை, இன்னும் வயது கடந்து போயிட்டே இருக்குது, திருமணம் ஆகலை, அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு கணவர் தான் வரணும் அப்படின்றது அவளுடைய எண்ணமாக இருக்குது அப்படின்னு மனசில் ஓடுது. ஆனால் வாயில் வார்த்தையாக வரல. உடனே மகாஸ்வாமிகள் குங்கும பிரசாதம் தரார். அவரும் கை நீட்டி வாங்கிட்டு கிளம்பிட்டுரு. ஆற்றுக்கும் வரார். வந்த உடனே மனைவி கேட்குறா, என்னங்க சுவாமிகளை பார்த்தீங்களா? ஆ, பார்த்தேன். என்ன சொன்னார்? சொல்லலை. குங்கும பிரசாதம் கொடுத்தார். இன்னும் நீங்கள் கேட்கலையா? என்ன கேட்குறது? அவரை பார்த்தா வார்த்தையே வரல, அவர் முகத்தையே பார்க்கணும் போல தோணுது. அவர் முகத்தை பார்க்கும்போதே மனசு தெளிவாக இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது, நம்பிக்கை வருது, நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை வருது. அதனால நான் எதுவும் அவர்கிட்ட கேட்கல. அந்த மனைவி சாதாரணமான ஒரு மனைவியாக இருந்தால் திட்டிருப்போம், இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு சுவாமிகள்கிட்ட இதை கூட கேட்கலையா, எப்போ கல்யாணம் நடக்கும், இது நடக்குமா நடக்காதா, இதை கூட நீங்கள் கேட்கலையா, நேராக போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சாதாரணமான ஒரு பெண்மணியாக இருந்தால் கேட்டிருப்பாள். ஆனால் கணவரை புரிந்த பெண்மணி அவள். அதனால் சுவாமிகளை பார்த்துட்டீங்க இல்லையா, சுவாமிகள் உங்களுடைய முகத்தை பார்த்தாரா, இனிமேல் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவருக்கு சமாதானம் சொல்கிறான். இவருக்கு அடடா, இவ்வளோ தூரம் போனோம், மனைவி சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையாவது அவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி குழந்தைக்கு திருமணம் தள்ளி போடுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஆற்றுக்கு வந்து யோசனை பண்ணிட்டுருக்கார். சரி, முடிஞ்சிடுச்சு, போயிட்டு சுவாமிகளையும் பார்த்துட்டோம், குங்கும பிரசாதம் கொடுத்தாச்சும், வாங்கிட்டும் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பேசலை அப்படின்னு நம்ம குறப்பட்டுக்கிறது நியாயம் இல்லை, அது நம்மளுக்கு அப்போது தோணாமல் போயிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு சாப்பாட்டுக்கு உட்கார்றாரு. சட்டுன்னு ஒரு கதவு தட்டுற சத்தம். மனைவி போய் கதவு திறக்கிறா. தம்பதிகளாக கணவனும் மனைவியுமா நிற்கிறாங்க. உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆ, வாங்கோ அப்படின்னு உள்ளே வர வைக்கிறாங்க. தம்பதிகள் உள்ளே வந்து உட்கார்றாங்க. மெதுவாக பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது, நாங்கள்
நீங்கள் இருக்கக்கூடிய இதே வீதியில் தான், இதே வீதியில் ஒரு 10 வீடு தள்ளி நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து. உங்களுடைய மகள் இந்த பக்கமாக தான் எங்கள் வீட்டை கடந்து தான் வேலைக்கு போகணும். அந்த மாதிரி உங்கள் மக வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் நாங்கள் பல முறை பார்த்துருக்கோம். குனிஞ்ச தலை நிமிராமல், யார்கிட்டையும் அனாவசியமாக பேசாமல், ரொம்ப நேர்த்தியாக லட்சணமாக குடும்ப பாங்காக இருப்பாள் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்தது இல்லாமல் என்னுடைய மகனுக்கும் உங்களுடைய மகளினுடைய இந்த குணம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால் என்னுடைய மகன் உங்களுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும், இந்த தம்பதிகள், அந்த பெண்ணினுடைய தகப்பனார் தாயார் ரெண்டு பேரும் பல கேள்விக்குறிகளோடு அந்த தம்பதிகளை பார்க்குறாங்க. அந்த தம்பதிகள் அவளாக சொல்கிறான், என்னுடைய மகனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு சம்பளம், அவனுக்கு கூட பிறந்தவன் யாரும் கிடையாது, சொந்த பந்தம் யாரும் பெருசாக கிடையாது, அதனால் உங்களையும் அவனுடைய அப்பா அம்மாவாக அவன் பார்த்துப்பான், அதனால் உங்களுடைய மகளை நீங்கள் திருமணம் செஞ்சு கொடுத்துட்ட பிறகு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், உங்களையும் அவனே பார்த்துப்பான், அதனால் நீங்கள் யோஜனை பண்ணி ஒரு நல்ல முடிவாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னும் போது அந்த பெண்ணினுடைய தாயாருக்கு மகா சுவாமிகள் தான் மனசுக்கு இருந்தா. மகா சுவாமிகள் நாம் நினைக்கிறது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் உடனே நடத்தி தருவார், அதுதான் மகா சுவாமிகளினுடைய அற்புதம். இப்படி ஏராளமான அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்க, நாம் எதை நினச்சி போகிறோமோ நாம் சொல்ல வேண்டாம், நினச்சாலே போதும், அந்த ஸ்தலத்துக்கு கூட போக வேணாம், ஆத்மார்த்தமாக உள்ளன்போட பெரியவா எனக்கு இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல உடனே அதற்கு நிவாரணம் தரக்கூடிய மிகப்பெரிய மகான் யார் அப்படின்னு கேட்டால் காஞ்சி மகான் தான். இப்படி ஏராளமான அற்புதங்கள். அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு சிறப்பாக திருமணம் நடந்ததாகவும், அந்த பெண்ணினுடைய தகப்பனாரும் தாயாரும் தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல், தனக்கு மகள் மட்டும் கிடையாது ஒரு மகனும் இருக்கிறான் அப்படின்றத உணர்ற அளவுக்கு அந்த மருமகன் அந்த குடும்பத்தை அவ்வளோ நல்லா பார்த்துட்டார் அப்படின்றத நான் கதை மூலமாக படித்து தெரிஞ்சிட்டேன். அதுதான் அந்த மகாபெரியவரினுடைய அற்புதங்கள். நமக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும்போது அதை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ, உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்டேயோ, இல்லை இப்படியான மகான்கள்கிட்டயோ நீங்கள் விட்டுடுங்களேன், அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி தான் இந்த பெண்ணினுடைய தகப்பனார் என்னுடைய மகனினுடைய வாழ்க்கை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆத்மாத்மா நம்பினார். மகாபெரியவர் இப்போ செஞ்சு முடித்தார் மகாபெரியவர் ஆச்சரணம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.